சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் தாக்குதல்களுக்கு மத்தியில் பாலஸ்தீனர்கள் ரம்லானினுடைய இறுதியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் ஈரானினுடைய உச்ச தலைவர் இஸ்டேலை குறிவைத்து பேசியிருக்கிறார் இதற்கிடையில் காசாவில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கின்றன மறுபுறம் காசாவிற்கு உதவி வழங்குகின்ற பொறுப்பு இஸ்ரேலுக்கு இல்லை என அமெரிக்க செனட்டர் தெரிவித்திருக்கின்றார் இறுதியாக பாலஸ்தீன் அரசை அங்கீகரிக்க அயர்லாந்து நடவடிக்கை எடுக்கும் என்று அயர்லாந்தினுடைய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இவை பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இந்த ஆய்வு பகுதியில் இணைந்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படி என்று சொன்னால் மறக்காமல் சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்கள் இன்றைய ஆய்வு பகுதிக்குள் போகலாம் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு மத்தியில் பாலஸ்தீனர்கள் பித்ரின் தொடக்கத்தை பாலஸ்தீனர்கள் காசாவின் தெருக்களில் கடவுளை போற்றியும் ரம்ஜான் நிறைவை குறிக்கின்ற விதமாக ஈத் அல் பிதிரை வரவேற்கவும் செய்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதல்கள் பரவலான அழிவுகள் மற்றும் உணவு பற்றாக்குறை ஆகியவற்றின் மத்தியில் காசா பகுதியில் இஸ்ரேலின் முழுமையான முற்றுகை ஆறு மாதங்களுக்கு அப்பால் நீடித்து வருகின்ற போதிலும் மக்கள் தங்களால் முடிந்த அளவு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் ஈரானினுடைய இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் ரமலான் முடிவை குறிக்கின்ற உரையில் ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி மீண்டும் இஸ்ரேலை குறிவைத்து பேசியிருக்கிறார் ஏப்ரல் முதலாம் தேதி அன்று உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட இஸ்ரேலிய குண்டுவீச்சுக்கு கட்டாயம் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இஸ்ரேல் தண்டிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தீய ஆட்சி தவறு செய்திருக்கிறார் அது கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இதேவேளை அவுஸ்திரேலிய பிரதமர் ஈத் செய்தியில் காசாவினுடைய துக்கத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஈத் முபராக் வாழ்த்து செய்தியில் அந்தோனி அல்பானிஸ் காசாவில் ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்கள் காரணமாக பல முஸ்லிம் அவுஸ்திரேலியர்கள் ஈத் அல் பிதரை வருத்தத்துடன் கொண்டாடுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அல்பானிஸினுடைய மத்திய இடது தொழிற்கட்சி அரசாங்கம் காசாவில் போர் நிறுத்தத்திற்கான சர்வதேச அழைப்புகளில் இணைந்திருக்கின்ற என்ற அதேவேளையில் ஆயுத ஏற்றுமதியில் அவரது கட்சியின் நிலைப்பாடு அடிக்கடி எதிர்ப்புகளை ஈர்த்திருக்கிறது மேலுமே ஜுஎன்ஜிஏ தலைவர் ஈத் செய்தியில் காசாவுக்கான ஒற்றுமையை வாழ்த்தியிருக்கிறார் ஐநா பொதுச்சபையினுடைய தலைவர் காசாவில் கற்பனைக்கு எட்டாத சவால்களை ஒப்புக்கொண்டு ஈத் செய்தியில் இரக்கம் மற்றும் ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் காசா சூடான் மற்றும் பிற இடங்களில் இருக்கின்ற பல முஸ்லிம் மக்கள் மோதல் மற்றும் பசி காரணமாக ரமலான் நோன்பு மாதத்தினுடைய முடிவை குறிக்கின்ற ஈத் அல் பித் விடுமுறையை கொண்டாட முடியாது என்பதை அறிந்து தன்னுடைய இதயம் உடைந்துவிட்டதாக கவலை வெளிப்படுத்தியிருக்கிறார் இவை இவ்வாறிருக்க மறுபுறம் காசாவில் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கின்றன ஏமனில் ஹவுத்தைக்களினுடைய தாக்குதல்கள் கடல் போக்குவரத்தை குறைத்து அமெரிக்க கடற்படையை திணறடித்து வருகின்றன இஸ்ரேலுக்கு பைடனின் ஆதரவு வலுவாக இருக்கிறது ஆனால் பல மாதங்களாக பதட்டத்தை உருவாக்கிய பின்னர் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான அவரது உறவு பகிரங்கமாக விலகி வருகிறது இந்நிலையில் காசாவை கையாள்வதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தவறு செய்கிறார் என்று தான் நம்புவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் செய்து வருவது மிகப்பெரிய தவறு நெதன்யாகுவினுடைய அணுகுமுறையுடன் நான் உடன்படவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சொல்லியிருக்கிறார் அடுத்த ஆறு முதல் எட்டு வாரங்களுக்கு காசாவுக்கு அனைத்து விதமான உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளினுடைய அணுகள் இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற போருக்கான தற்போதைய அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் அதிக உணவு மற்றும் மருந்துகளை அனுமதிப்பதை பொறுத்தது என்று எச்சரித்திருந்தார் பலவார பேச்சுவார்த்தைகள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை உருவாக்க தவறியிருக்கின்றன ஆனால் சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் இஸ்ரேலியர்கள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு அது மட்டுமன்றி அடுத்த ஆறு முதல் எட்டு வாரங்களுக்கு உதவி பொருட்கள் காசாவிற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பைடன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார் இதற்கிடையில் வெடிகுண்டுகள் ஏவுகணைகள் மற்றும் வெடிமருந்துகள் உள்ளிட்ட ராணுவப் பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு தடையின்றி தொடர்ந்தும் பாய்ந்து வருகிறது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் இதேவேளை காசாவிற்கு உதவி வழங்கும் பொறுப்பு இஸ்ரேலுக்கு இல்லை என அமெரிக்க செனட்டர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அமெரிக்க செனட்டர் டாம் ஹார்டன் காசாவில் உள்ள மக்களுக்கு உதவி வழங்குகின்ற பொறுப்பு இஸ்ரேலுக்கு இல்லை என்று கூறியிருக்கிறார் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவி வழங்குகின்ற பொறுப்பு இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்று கூறுகின்ற கருத்துக்கள் குறித்து பாதுகாப்பு தலைவரிடம் ஹார்டன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் ஒரு கொடூரமான தூண்டுதலற்ற தாக்குதலுக்கு பலியானது அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஆக்கிரமிப்பு நடத்தியவர்களுக்கு நாங்கள் ஏன் உதவி வழங்க வேண்டும் என்றும் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனி மற்றும் ஜப்பானுக்கு நாங்கள் உதவி வழங்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் இதேவேளை அமெரிக்கா ராணுவ பிரசன்னம் உள்ள பல நாடுகளில் உதவி வழங்கியிருக்கிறது என்று பாதுகாப்பு தலைவரான ஆஸ்டின் பதிலளித்த பிறகு ஹாட்டன் காசாவை இரண்டாம் உலக போர்க்கால ஜேர்மனியுடன் ஒப்பிட்டிருக்கிறார் இரண்டாம் உலக போரில் ஜார்ஜ் மார்சல் அல்லது டுவைட் ஐசனோவர் பதவியில் இருந்திருந்தால் நீங்கள் ஜேர்மனிக்கு உதவி செய்ய விரும்பியிருப்பீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதற்கிடையில் காசாவில் போர் நிறுத்தம் குறித்த இஸ்திரேலிய முன்மொழிவு பாலஸ்தீன போராளி பிரிவுகளினுடைய கோரிக்கைகள் எதையும் பூர்த்தி செய்யவில்லை என்று ஹமாஸ் அமைப்பு சொல்லியிருக்கிறது ஆனால் அது இந்த வாய்ப்பை மேலும் ஆய்வு செய்து மத்தியஸ்தர்களுக்கு தங்களுடைய பதிலை வழங்க உள்ளதாகவும் ஹமாஸ் அமைப்பு சொல்லியிருக்கிறது இந்த முன்மொழிவு பாலஸ்தீன இஸ்லாமிய இயக்கத்திற்கு எகிப்திய மற்றும் கட்டாரிய மத்தியஸ்தர்களால் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஒப்படைக்கப்பட்டது அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பினுடைய இயக்குநர் வில்லியம் பர்ன்ஸ் நடந்த பேச்சுவார்த்தை போரை இடைநிறுத்துவதற்கு முன்னேற்றத்தை எட்ட தவறிவிட்டது என தெரிவித்திருந்தார் எங்களுடைய மக்கள் மீதான ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு உடன்பாட்டை எட்டுவதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் இஸ்ட்ரேலிய நிலைப்பாடு மேலோட்டமாகவே இருக்கிறது எங்களுடைய மக்களின் கோரிக்கைகள் மற்றும் எங்களுடைய எதிர்ப்பை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை என்று ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டுகிறது இஸ்திரேலிய ராணுவ தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் காசாவில் இஸ்திரேலிய படைகளை திரும்ப பெறுவதற்கும் இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப அனுமதி மதிப்பதற்கும் தயாராக இருக்கின்ற எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளும் என்று ஹமாஸ் தரப்பில் இருந்து செல்லப்படுகிறது இவ்வாறான ஒரு நிலையில் இறுதியாக பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க அயர்லாந்து நடவடிக்கை எடுக்கும் என்று அயர்லாந்தினுடைய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அடுத்த இரண்டு வாரங்களில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க அயர்லாந்து நடவடிக்கை எடுக்கும் என்று அயர்லாந்து வெளியுறவு அமைச்சர் மைக்கேல் மார்டீன் உள்ளூர் செய்தி தளமான ஜர்னலுக்கு தெரிவித்திருக்கிறார் ஐரிஸ் பாராளுமன்றத்தில் மார்டின் வேண்டாம் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது நிச்சயமாக நடக்கும் என்றும் ார் அதிகாரத்தை தாமதப்படுத்துவது நம்பகமானது அல்ல ஏற்றுக்கொள்ளத்தக்கதுமல்ல என்றும் மார்டின் கூறியிருக்கிறார் இருப்பினும் பரந்த சர்வதேச விவாதங்கள் முடிந்தவுடன் முறையான முன்மொழிவு கொண்டுவரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் குழு இந்த மாதம் ஐநா பொதுச்சபைக்கு பாலஸ்தீனத்தின் முழு ஐநா உறுப்புரிமைக்கான பரிந்துரையை அனுப்புவது குறித்து முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க